ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்மளோட சேனல் எவர் கிரீன். டுடே ஒரு சின்ன ஸ்டோரி பார்க்கலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு அரசர், அவருக்கு 3 மகன்கள் இருந்தாங்க. தனக்கப்புறம் யார் நாட்டை ஆளணும் அப்படின்னு முடிவெடுக்கிறதுக்காக ஒரு போட்டி வச்சாங்க. அது என்ன போட்டினா, 3 பேரும் காட்டுக்கு போய் ஆளுக்கு ஒரு சாக்கு பை நிறைய ஒரு வாரத்திற்கு தேவையான உணவுப் பொருட்களை கொண்டு வரணும். எடுத்துகிட்டு வந்த உணவுப் பொருளை ஊரில் ஒருத்தருக்கு ஒரு வாரத்துக்கு கொடுக்கணும். நீங்கள் என்ன பொருள் கொண்டு வரீங்க, என்ன உணவுப் பொருள் கொண்டு வரீங்க அப்படிங்கிறத அரசருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. 3 பேரும் காட்டுக்கு போகிறாங்க. முதல் மகன் மரத்தில் உள்ள நல்ல நல்ல பழங்களை எல்லாம் பறித்து அவனோட பையில் எடுத்து வச்சுக்கிட்டான். இரண்டாவது மகன் மரத்தில் ஏறுவதற்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு கீழே கிடக்கிற அழுகின பழங்களை எல்லாம் எடுத்து அவனோட பையில் ஃபில் பண்ணிக்கிட்டான். 3வது மகன் யாருக்கோ கொடுக்க போகிறது தானே, அப்பா கிட்டேயும் காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சி அங்கே இருக்கிற குப்பைகளையெல்லாம் அவனோட பையில் ஃபில் பண்ணிக்கிட்டான். 3 பேரும் அரசவைக்கு போகிறாங்க. அரசர் தன் மகன்களை பார்த்து, நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை ஊரில் யாராச்சும் ஒருத்தருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஒருத்தர் வேற யாரும் இல்லை, நீங்கள் தான். நீங்கள் கொண்டு வந்த பொருட்களை நீங்கள் தான் ஒரு வாரம் சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாராம். முதல் மகன் நல்ல நல்ல பழங்களை எல்லாம் கொண்டு போனதுனால நாட்டிற்கு அரசனானான். மீதி 2 பேரும் என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல வேண்டியதில்லை. பெரும்பாலும் நம்ம மனிதனுக்கு உண்டான ஒரு குணம் இருக்குங்க, எப்போவுமே நமக்கு அப்படின்னா பார்த்து பார்த்து செய்வோம், இதே அடுத்தவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு தானே அப்படின்னு கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக செய்வோம். ஆனால் நாம் செஞ்சது நமக்கே திருப்பி நடக்கும்போது தான் அந்த தவறை நாம் உணர்வோம். ஒரு விஷயத்தை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நாம் இந்த உலகத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் இந்த உலகத்துக்கிட்ட இருந்து நமக்கு கிடைக்கும். நல்லதை நினச்சி நல்லதையே செய்யுங்க, நல்லதே நடக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.